வணக்கம். இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. கன்னியாகுமரிக்கு 3 நாள் பயணமாக வருகை தந்துள்ள பிரதமர் மோடி தொடர் தியானத்தில் ஈடுபடுவதற்காக விவேகானந்தர் மண்டபத்திற்கு நேற்று மாலை சென்றடைந்தார். இரவு அங்கேயே தங்கிய பிரதமர் இன்று காலை சூரிய உதயத்தையும் பார்வையிட்டார். தியானத்திற்காக கன்னியாகுமரி வந்த பிரதமர் மோடி பகவதி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த காட்சிகளே இவை. மக்களவைத் தேர்தல் பரப்புரை ஓய்ந்த நிலையில் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்வதற்காக பிரதமர் மோடி திருவனந்தபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி வந்தார். தொடர்ந்து பிரசித்தி பெற்ற பகவதி அம்மன் கோவிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு பகவதி அம்மனின் திருவுருவப்படம் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. தியானம் மேற்கொள்வதற்காக வெள்ளை வேட்டி சட்டையில் கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்திற்கு பிரதமர் மோடி வருகை தந்த காட்சிகளே இவை. பகவதி அம்மன் கோவில் சாமி தரிசனத்தை முடித்த கையோடு பிரதமர் மோடி விவேகானந்தர் மண்டபத்திற்கு வருகை தந்தார். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதாதேவி ஆகியோரது திருவுருவப் படங்களுக்கு பிரதமர் மோடி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்பு வெண்கலத்தாலான சுவாமி விவேகானந்தரின் சிலைக்கு பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தியான மண்டபத்தில் ஜூன் 1 தேதி மாலை வரை இரவு பகலாக பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்கிறார். விவேகானந்தர் பாறையில் அமர்ந்து தியானம் செய்வதாலோ கடலிலும் கங்கையிலும் சென்று மூழ்கி எழுவதாலோ ஞானம் வந்துவிடாது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். திரைப்படம் வந்த பிறகுதான் காந்தியை பற்றி உலகத்திற்கு தெரிய வந்தது என பிரதமர் மோடி கூறியதற்கு கார்கே கடும் கண்டனம் தெரிவித்தார். இழிவான விருப்பு பேச்சுக்களால் பிரதமர் பதவியின் மாண்பை மோடி குறைத்திருப்பதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் விமர்சித்துள்ளார். அண்மையில் தேர்தல் பரப்புரையின் போது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை விமர்சித்து மாங்கல்யத்தை கூட காங்கிரஸ் பறித்துவிடும் என்று மோடி பேசியிருந்தார். இதனை சுட்டிக்காட்டியுள்ள மன்மோகன் சிங் பஞ்சாப் மக்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதில் விருப்பு பேச்சுக்களால் பிரதமர் பதவியின் மாண்பை குறைத்த பெருமை பிரதமர் மோடியை சேரும் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் தனது வாழ்நாளில் இரு சமூகங்களை வேறுபடுத்தி பார்த்ததில்லை என்றும் மன்மோகன் சிங் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 நாட்டின் பொருளாதாரம் பெரிய அவலத்தை சந்தித்திருப்பதாகவும் பெருந்தொற்று நேரத்தில் மோசமான நிர்வாகத்தால் பொருளாதார நிலை தற்போது பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சாடியிருந்தார். பாஜக ஆட்சியின் தவறான நிர்வாகத்தால் குடும்ப சேமிப்புகள் 47 இல்லாத அளவுக்கு குறைந்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஆர் பி சிங் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் கருத்துக்கள் நகைப்புக்குரியது என்று எக்ஸ்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நாடு முழுவதும் 6 தேர்தல்கள் முடிவடைந்த நிலையில் 7 மற்றும் கடைசி கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலை 6 நிறைவடைந்தது. இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை வியாழக்கிழமை மாலை 6 ஓய்ந்தது. உத்தரப்பிரதேசம், பீகார், பஞ்சாப், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா, இமாச்சல பிரதேசம் மற்றும் சண்டிகரில் உள்ள 57 மக்களவைத் தொகுதிகளுக்கு ஜூன் 1 தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் களத்தில் 904 வேட்பாளர்கள் உள்ளனர். பிரதமர் மோடி தொடர்ந்து 3 முறையாக வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். இமாச்சல பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மண்டி தொகுதியில் நடிகை கங்கனா ரணாவத், ஹமீர்பூர் தொகுதியில் மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் ஆகியோர் பாஜக சார்பில் போட்டியிடுகின்றனர். இதையொட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த தேர்தல் பரப்புரை வியாழக்கிழமை மாலை 6 நிறைவடைந்தது. ஜூன் 1 தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் 4 தேதி தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்த நிலையில் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ராகுல்காந்தி நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். கடைசி நொடி வரை வாக்குச்சாவடி மையங்களை கண்காணிப்புடன் கவனித்திருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ராகுல் அறிவுரை வழங்கியுள்ளார். போலிங் டே ஆ ரஹா ஹை ஔர் மே இந்தியா கட்பந்தன் கே சாரே பப்பர் ஷேர் காரியகர்த்தாவோன் சே கேனா சாஹதா ஹூன்
லாஸ்ட் மினிட் தக் ஆப் போலிங் பூத் பே ரஹியே லாஸ்ட் மினிட் தக் ஆப்கி ஆங்க் போலிங் பூத் பர் இவிஎம் மஷீன் பர் ஹோனி சாஹியே பஹுத் பஹுத் தன்யவாத் ஜெய்ஹிந்த். இந்த தேர்தலில் மக்களுடன் நின்று போராடியதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். ஜெர்மனியிலிருந்து நாடு திரும்பிய கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் வழக்கில் பெங்களூரு விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் ஹாசன் தொகுதி எம்பியும் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனுமான பிரஜ்வல் ரேவண்ணா சில பெண்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் பிரஜ்வல் ஜெர்மனிக்கு சென்றுவிட்டார். பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் பிரஜ்வல் மீது 3 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்கை எஸ்ஐடி எனும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. 28ஆம் தேதி சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்ட பிரஜ்வல் ரேவண்ணா மே 31ஆம் தேதி நாடு திரும்புவதாகவும் சிறப்பு விசாரணைக்குழு முன் ஆஜராக உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். அதன்படி ஜெர்மனியின் மியூனிச் நகரிலிருந்து புறப்பட்டு நள்ளிரவு 1:30 அளவில் பிரஜ்வல் பெங்களூரு விமான நிலையம் வந்திறங்கினார். அங்கு காத்திருந்த சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் அவரை கைது செய்து சிஐடி அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். அவருடைய உடைமைகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து வருவதால் பகல் நேரத்தில் மக்கள் வெளியே செல்லவே அஞ்சும் நிலை உருவாகியுள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரியில் மொத்தம் 18 இடங்களில் வியாழக்கிழமை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானது. அதன்படி அதிகபட்சமாக திருத்தணியில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக சென்னை மீனம்பாக்கம் மற்றும் வேலூரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. மதுரை விமான நிலையம், சென்னை நுங்கம்பாக்கம், பரங்கிப்பேட்டை, மதுரை நகரம், புதுச்சேரி, ஈரோட்டில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளதாகவும் நாகப்பட்டினம், கடலூரில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, தஞ்சாவூரில் 102 டிகிரியும், தொண்டி, திருப்பத்தூர், காரைக்காலில் 101 டிகிரியும், கரூர், பரமத்தி மற்றும் தூத்துக்குடியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இயற்கை வெயில், இயற்கையோட வெயில் இது. இதனால நமக்கு பாதிப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனா கடல்ல வழி காட்டணும், வேற வழி இல்லை. இதுல இறைவன் மட்டுமே இந்த வெயிலில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற சென்னை வாசியின் வேதனையே இந்த சொற்கள். சென்னையில் 2வது நாளாக வெயிலின் தாக்கம் அதிகரித்தது. இதனால் வெப்ப அலையின் தாக்கம் தாங்காமல் சென்னை மக்கள் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கண்டிப்பாங்க, எவ்வளவு எக்ஸாஸ்ட் ஆகுதுங்க, வேலையே செய்ய முடியல. சின்ன வேலை செஞ்சா கூட ஐயோன்னு போய் படுத்துக்கலாம் போல இருக்குது. ஸ்பெஷலி எல்டர் எங்க அம்மா எல்லாம் சொல்றாங்க, ஐயோ என்னால் இன்ஃபேக்ட் இன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்க. நான் வரலப்பா, ஏற்கனவே இந்த வெயில் எனக்கு டயர்டா இருக்கு, நான் வரல அப்படி சொல்லிட்டாங்க. வெயில் சரி அன்பேரபில்லைங்க. இந்நிலையில் காற்றின் மாறுபாடு காரணமாக உள் தமிழ்நாட்டில் அடுத்த 4-5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். காற்று வேறுபாடு வந்து காரணமாக வந்து நம்ம அடுத்த ஒரு 4-5 நாட்களுக்கு பரவலாக வந்து தென்னிந்திய தீபகம் பகுதியில் வந்து இடிமின்னலுடன் கூடிய வெப்பசலன மழையை எதிர்பார்க்கலாம். சென்னையில் வெப்பச்சலனம் காரணமாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரமாக கனமழை பெய்தது. ஜோலார்பேட்டை, குடிசிலாப்பட்டு, ஜெயபுரம், பெரியகாரம் உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. கடந்த சில நாட்களாக கோடை உஷ்ணத்தால் அவதிப்பட்ட மக்களுக்கு திடீரென பெய்த மழை வரப்பிரசாதமாக அமைந்தது. ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த கோடை மழை மண்ணை குளிர்வித்தது. வாலாஜா, ஆற்காடு, காவேரிப்பாக்கம், கலவை, விசாரம், ரத்தனகிரி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் உதகையில் 30 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. அசாம், மேகாலய எல்லையில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் முக்கிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட காட்சிகளே இவை. ரீமல் புயல் எதிரொலியாக அசாம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக கரீம்கஞ்ச் உட்பட 8 மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் லும்சனோங், ரதிசீரா பகுதியில் கரைபுரண்ட வெள்ளத்தால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் அசாம், திரிபுரா, மிசோரா, மணிப்பூரை இணைக்கக்கூடிய முக்கிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அசாமில்
ரீமல் புயல் எதிரொலியாக பெய்த கனமழையால் அசாமில் மட்டும் 9 மாவட்டங்களில் சுமார் 2 லட்சம் பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அசாமின் தெற்கு பகுதியான தீமாஹாசோ, நஹோன், கரீம்கஞ்ச், ஹோஜாய், கோலாகத் உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும் 1,99,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தீமாஹாசோ மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கிய பெண்ணை உள்ளூர் மக்கள் கயிறு கட்டி மீட்டனர். மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் 35 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்தது. இம்பாலில் உள்ள குவைரம்பேன் மார்க்கெட் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர். இம்பாலில் ஆதரவற்றோர் இல்லத்தில் சிக்கியிருந்த 42 பேரை அசாம் ரைபிள் குழுவினர் பாதுகாப்பாக படகுகளில் மீட்டனர். முக்கிய வீதிகளில் ஆறுகள் போல தண்ணீர் சென்ற நிலையில் பாத்திரங்களில் வைத்து குழந்தைகளை மக்கள் மீட்ட காட்சி காண்போரை கண்கலங்கச் செய்தது. வீடுகளுக்குள் 4 அடி வரை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மின்சாரம், குடிநீரின்றி மக்கள் தவிக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். டெல்லியின் பல பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் மக்கள் தண்ணீர் பிடிக்க முண்டியடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. தண்ணீருக்காக இப்படி பெண்கள் லாரி மீது ஏறும் அளவிற்கு துணிந்தது ஏதோ குக்கிராமத்தில் நடந்தது அல்ல, இந்தியாவின் தலைநகரில்தான் இந்த அவலம். அண்மை காலமாக தண்ணீர் பஞ்சத்தின் பிடியில் பெங்களூரு சிக்கி தவிக்கும் நிலையில் இந்தியாவின் தலைநகர் டெல்லியிலும் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. இந்த நிலையில் டெல்லி சாணக்கியபுரி பகுதியில் தண்ணீர் லாரி வந்தபோது போட்டி போட்டுக் கொண்டு பெண்கள் லாரியை சூழ்ந்தனர். ஒரு கட்டத்தில் கீழே நின்றால் தண்ணீர் கிடைக்காது என்ற அச்சத்தில் டியூபுகளுடன் லாரியின் மேலேயே ஏறி தண்ணீரை பிடித்தனர். ஐந்து நிமிடம் தாமதமானாலும் தண்ணீர் கிடைக்காமல் வெறும் கைகளுடன் தான் வீடு திரும்ப வேண்டும் என்ற நிலை இருப்பதாக டெல்லி பெண்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோட்டை பைரவர் கோவிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம் செய்தார். உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் இருந்து திருச்சிக்கு விமானம் மூலம் வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா ஹெலிகாப்டர் மூலம் சிவகங்கை மாவட்டம் கானாடுகாத்தான் சென்றார். அங்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, எச் ராஜா உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். அதன் தொடர்ச்சியாக சத்தியகிரீஸ்வரர் கோவில், ராஜராஜேஸ்வரி கோவிலில் வழிபாடு செய்த அவர் கோட்டை பைரவர் கோவிலுக்கும் சென்று சாமி தரிசனம் செய்தார். தேய்விரை அஷ்டமியையொட்டி இந்த வழிபாட்டில் அமித்ஷா ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சிறப்பு பூஜைகள் பண்ணி வந்தால் நம்ம இழந்த சொத்துக்கள் மீண்டு வரும். நம்ம வீண் பழிகள், பொய் வழக்குகள் போன்ற வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். நம் இந்த கோயிலில் நோய்வாய்ப்பட்டு விபத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு விபத்து நடக்காமல் நீண்ட ஆயுளோட மீண்டு வருவாங்கங்கிற ஐதீகம். இதையடுத்து திருச்சி சென்று அங்கிருந்து திருப்பதி செல்லும் அமித்ஷா அங்கு சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அரசு பணிக்கான தேர்வுகளில் தமிழ் மொழித்தால் தேர்வில் 40% மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பொது அறிவு மற்றும் திறனறிவு தேர்வு தாள் மதிப்பீடு செய்யப்படும் என்ற அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனை சட்டத்தில் 2021 திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அதில் அரசு பணிக்கு நடக்கும் தேர்வில் தமிழ் மொழித்தாளில் 40% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிபந்தனையை நிறைவு செய்தால் மட்டுமே பொது அறிவு மற்றும் திறனறிவு தேர்வு தாள் மதிப்பீடு செய்யப்படும் என்றும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு நீதிபதி சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆங்கில வழியில் படித்த விண்ணப்பதாரர்கள் பாதிக்கப்படுவர் என மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்பதால் மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி விண்ணப்பதாரர்களுக்கான கல்வி தகுதி நிர்ணயிக்க அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று கூறினார். குரூப் 4 பதவிகளை வகிப்போர் மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள தமிழ் புலமை அவசியம் என்ற அரசு வாதத்தை ஏற்ற நீதிபதி அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்று கூறி மனுக்களை தள்ளுபடி செய்தார். செருப்புகள் எதுக்கு இல்லை? செருப்புகள் எதுக்கு இல்லை?
நெல்லையில் சமோசா கடையில் சிலிண்டர் வெடித்து சிதறிய காட்சிகளே இவை. நெல்லை டவுன் வடக்கரத வீதியில் சமோசா கடை ஒன்று இயங்கி வருகிறது. இங்கு திடீரென்று மதிய வேளையில் சிலிண்டர் வெடித்து சிதறியது. அப்போது கடை ஓரமாக சென்ற ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. சிலிண்டர் விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்து குறித்து நெல்லை டவுன் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனது அரசியல் வாரிசு யார் என்பது பற்றி ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் விளக்கம் அளித்துள்ளார். கடும் எதிர்ப்புக்கிடையே தருமபுர ஆதீனத்தின் பட்டண பிரவேச நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுர ஆதீன மடத்தின் குரு பூஜை விழா கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான பட்டண பிரவேச நிகழ்ச்சி நேற்று இரவு 10 மணிக்கு நடைபெற்றது. தருமபுர ஆதீன மடத்தில் 27வது குருமகா சன்னிதானத்தை சிவிகை பல்லக்கில் 72 பக்தர்கள் 4 மாட வீதிகளிலும் தூக்கிச் சென்றனர். யானைகள், குதிரைகள், ஒட்டகங்கள் உள்ளிட்ட பரிவாரங்களுடன் திருவீதி உலா நடைபெற்றது. மேலும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளால் விழா களை கட்டியது. தருமபுர மாதீனத்தை சிவமாக எண்ணி சுமந்ததாக பல்லக்கு தூக்கியவர்கள் தெரிவித்தனர். தேவையாக இது நடைபெறுகிறது. அவர்களை யாரும் வற்புறுத்தி பல்லக்கை சுமக்க சொல்லவில்லை. அவர்களாகவே தாமாக முன்வந்து தனது குருநாதருக்கு செய்யும் சேவையாக நினைத்து இந்த பட்டின பிரவேச நிகழ்ச்சியை செய்து வருகிறார்கள். பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு விசிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தருமபுர ஆதீன மடத்தில் 360 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சிக்கிம் உருவான நாள் விழாவின் கொண்டாட்டத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி பேசிய காட்சிதான் இது. சிக்கிம் மற்றும் கோவா உருவான நாள் விழா சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அந்த மாநில பிரதிநிதிகள் பங்கேற்றனர். பின்னர் விழா மேடையில் பேசிய ஆளுநர் ரவி, நமது விருந்தோம்பல் குணத்தால் நமது மரபணுவிலேயே சனாதன தர்மம் உள்ளது என்றார். அனைவரும் ஒரே குடும்பம் என்பதை சனாதனம் கூறுகிறது என்றும், சில அரசியல் காரணங்களுக்காக அது சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் பேசினார். அரசாங்கத்தால் எதையும் தனியாக செய்ய முடியாது என்று கூறிய ஆளுநர், மக்கள் நினைத்தால் எந்த திட்டமும் வெற்றி பெறும் என்றும், சனாதனமும் ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் கூறினார். வி கே பாண்டியன் தனது அரசியல் வாரிசு அல்ல என ஒடிசா மாநில முதலமைச்சரும் பிஜு ஜனதா தள தலைவருமான நவீன் பட்நாயக் விளக்கம் அளித்துள்ளார். முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருமான வி கே பாண்டியன் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கு நெருக்கமானவராக அறியப்படுகிறார். ஒடிசா தேர்தலில் முக்கிய நட்சத்திர பேச்சாளராகவும் வி கே பாண்டியன் உள்ளார். நவீன் பட்நாயக்கின் அரசியல் நடவடிக்கைகளை வி கே பாண்டியன் தான் இயக்கி வருவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இந்நிலையில் ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த நவீன் பட்நாயக் வி கே பாண்டியன் தனது அரசியல் வாரிசு அல்ல என கூறினார். He is modeling himself on Naveen Patnaik and that is how he wants to make himself acceptable to the party and the people of the state. So is he your successor? He is not my successor. And I see all of this usually as exaggerations and falsehoods. தனது அரசியல் வாரிசு யார் என ஒடிசா மாநில மக்கள் தான் முடிவு செய்வார்கள் என முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தெரிவித்தார். வாக்கு வங்கிக்காகவே மதம், சாதியை வைத்து பாஜக குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக ஒடிசா மாநிலத்தின் வளர்ச்சி திட்ட தலைவர் வி கே பாண்டியன் குற்றஞ்சாட்டியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், பாஜகவினரால் வேறு எந்த பிரச்சனையையும் ஒடிசா அரசாங்கம் மீது எழுப்ப முடியவில்லை என்றார். BJP, because they don't have any other issue to raise, they raise this issue of Ratna Bandara, they raise the issue of Honorable Chief Minister's health, all subjective issues. They have failed completely in curtailing the inflation, price rise, or for that matter, providing employment. India has one of the highest unemployment rates in the country, in the world. பூரி ஜெகநாத் கோவில் கருவூல சாவி நவீன் பட்நாயக் உடல்நிலை குறித்த வதந்தி பரப்புவதாகவும் வி கே பாண்டியன் சாடினார்.
கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 12 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளுக்கு கடந்த ஏப்ரல் 29 முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. கோடை விடுமுறை முடிந்து வருகின்ற 6 பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது. இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் குறையாத காரணத்தால் பள்ளிகள் திறப்பு தேதியை ஜூன் 12 ஒத்திவைப்பதாக புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் நேற்று 3 நாளாக கடும் வெயில் வாட்டி வதைத்தது. நகரப்பகுதியிலான நேரு வீதி, காந்தி வீதி, காமராஜ் சாலை, அண்ணா சாலை, துறைமுக வளாகம், விமான நிலையம் மற்றும் கடலோர கிராமங்களில் 104 ஃபாரன்ஹீட் வெப்பம் வெயில் சுட்டரித்தது. இதனால் பரபரப்பாக காணப்படக்கூடிய முக்கிய சாலைகள் மற்றும் சுற்றுலா பகுதியில் வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருந்தது. அதிமுக கட்சி அணையப்போகும் விளக்கு என்பதால் தான் பிரகாசமாக எரிகிறது என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சொல்லுவாங்க, இந்த விளக்கு அணையும் பொழுது பிரகாசமாக எரியும் என்று சொல்வார்கள். அதனாலதான் விமர்சனங்கள் ஏன் கடுமையா இருக்குன்னா, அந்த விளக்கு அணைய போகுதுன்னு அர்த்தம். ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என்று கூறியதால் சர்ச்சை வெடித்த நிலையில் அதிமுக குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறிய கருத்துக்களே இது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இந்துத்துவாவை ஆதரித்ததாக அண்ணாமலை, தமிழிசை உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கூறியதற்கு அதிமுகவினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக அணைய போகிற விளக்கு என்று விமர்சித்தார். ரிசல்ட்டை நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். அன்னைக்கு பார்ப்போம் எந்த கட்சி தமிழகத்தில் மக்களுடைய மனதை பிடித்திருக்கிறது, எந்த கட்சியினுடைய வளர்ச்சி மிக அதிகமா இருக்குன்னு நீங்க பாப்பீங்க. அதன் பிறகு எல்லாத்துக்கும் தெரியுங்க. இந்துத்துவா யாருக்கும் எதிரி கிடையாது என்றும் குறுகிய எண்ணத்தின் உச்சத்துக்கு அதிமுக தலைவர்கள் சென்று விட்டதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். செல்போனில் பேசிக்கொண்டே கார் ஓட்டிய வழக்கில் நிபந்தனைகளுடன் யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு மதுரை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. மதுரை வண்டியூரில் செல்போன் பேசியபடி கார் ஓட்டிய யூடியூபர் டிடிஎஃப் வாசனை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர் மதுரை மாவட்ட நீதித்துறை நடுவர் சுப்புலட்சுமி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது டிடிஎஃப் வாசன் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக அவரது தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்த காவல்துறையினர் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள டிடிஎஃப் வாசன் அடிக்கடி விதிமுறைகளை மீறுவதாகவும், உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தை மீறி செயல்படுவதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி 10 காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கினார். இனி இதுபோன்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன் என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் வீடியோ வெளியிடவும் நீதிபதி உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிடிஎஃப் வாசன் தரப்பு வழக்கறிஞர் ஐபிசி 308 பிரிவை ஏற்க மறுத்த நீதிமன்றம் ஜாமீன் தந்துள்ளதாக கூறினார். அவர்கள் போட்ட இந்த வழக்கில் ஐபிசி 308 என்பதை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற பட்சத்தில் மற்ற அனைத்து பிரிவுகளும் பிணையில் விடக்கூடிய பிரிவுகளாக இருக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அவரை நிபந்தனையில் விடுதலை செய்திருக்கிறார்கள். நீதித்துறை தன்னுடைய நீதி பரிபாலனத்தை நிலைநாட்டி உள்ளதாகவும் அவர் கூறினார். நீதி தேவதையை நம்பின, நீதி கிடைச்சிச்சு, நீதி தேவதைக்கு ரொம்ப நன்றி. விதிகளை மீறி காரை ஓட்டிய புகாரில் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த டிடிஎஃப் வாசன் நீதி வென்றுவிட்டதாக தெரிவித்துள்ளார். அதிவேகமாக பைக் ஓட்டி யூடியூபில் வீடியோ வெளியிட்டு பிரபலமான டிடிஎஃப் வாசனின் இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் 10 ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் இருந்து மதுரை வழியாக காரில் தூத்துக்குடி சென்றபோது செல்போனில் பேசியபடியே டிடிஎஃப் வாசன் காரை ஓட்டிச் சென்றார். இதனால் டிடிஎஃப் வாசனை மதுரை அண்ணாநகர் காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்திற்கு அவரை அழைத்துச் சென்றபோது ஆவேசமாக பேசினார். என்ன பார்த்து தான் மக்கள் கேட்க போறாங்க? டிடிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கேட்க போக மாட்டாங்களா? இதையடுத்து நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட டிடிஎஃப் வாசன் நீதி வென்றுவிட்டதாக கூறினார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் 3 சுற்றுக்கு ஜோகோவிச் முன்னேறினார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர்களான ஜோகோவிச், ஸ்வெரவ், ரூட், ஃபிரிட்ஸ், சின்னர் ஆகியோர் 3 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் கடந்த 26 தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2 சுற்றில் உலகின் முன்னணி வீரர்களில் ஒருவரான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் ஸ்பெயினின் ராபர்டோவை எதிர்கொண்டார். தொடக்கம் முதலே ஜோகோவிச்சின் ஆதிக்கம் அதிக அளவில் இருந்தது. 4-6, 1-6, 2-6 என்ற செட் கணக்கில் ஜோகோவிச் எளிதாக 3 சுற்றுக்குள் அடியெடுத்து வைத்தார். இதேபோல் ஜெர்மனியின் நட்சத்திர வீரரான அலெக்சாண்டர் ஸ்வெரவ் பெல்ஜியம் வீரர் டேவிட் கோஃபினை எதிர்கொண்டார். இதில் 6-7, 2-6, 2-6 என்ற செட் கணக்கில் ஸ்வெரவ் வெற்றி பெற்றார். Oh!
வாவ்ரின்கா, நடால் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் தோல்வியடைந்து வெளியேறியுள்ள நிலையில் மீண்டும் ஜோகோவிச் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வெல்வாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆனந்த் அம்பானி ராதிகா திருமணம் வரக்கூடிய ஜூலை 12ஆம் தேதி இந்து முறைப்படி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் குழும தலைவரும் தொழிலதிபருமான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மற்றும் திருமண நிகழ்ச்சி லண்டனில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் என்ற தகவல் வெளியானது. ஆனால் ஆனந்த் அம்பானி ராதிகா திருமணம் ஜூலை 12ஆம் தேதி மும்பையில் முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் பகுதியில் அமைந்திருக்கூடிய ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டரில் திருமணம் மிக பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. ஜூலை 12ஆம் தேதி திருமண நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. ஜூலை 13ஆம் தேதி தெய்வீக ஆசீர்வாத நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. ஜூலை 14ஆம் தேதி மாலை திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. ஆனந்த் அம்பானி ராதிகா திருமணத்தில் விஐபிக்கள் முக்கிய பிரபலங்கள் பங்கேற்க உள்ளனர். டைம் பத்திரிகையின் உலகின் 100 சக்தி வாய்ந்த நிறுவனங்களின் பட்டியலில் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் இடம் பிடித்துள்ளது. ஆண்டுதோறும் அமெரிக்காவின் டைம் பத்திரிகையின் சார்பில் உலகின் 100 சக்தி வாய்ந்த மற்றும் செல்வாக்குமிக்க நிறுவனங்களின் பட்டியல் வெளியிடப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு வெளியிடப்பட்டக்கூடிய பட்டியலில் ரிலையன்ஸ் நிறுவனம் இடம்பெற்றிருக்கிறது. ரிலையன்ஸுடன் சேர்த்து மற்ற இந்திய நிறுவனங்களான டாடா குழுமம் மற்றும் சீரம் இன்ஸ்டியூட் நிறுவனமும் இடம்பெற்றுள்ளது. அவற்றில் ரிலையன்ஸ் நிறுவனத்தை இந்தியாவின் மாபெரும் சக்தி என்று டைம் பத்திரிகை வர்ணித்துள்ளது. டிஸ்னி நிறுவனத்துடன் ரிலையன்ஸ் நிறுவனம் மேற்கொண்ட $8 பில்லியன் ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டியுள்ள டைம் பத்திரிகை இந்தியாவின் ஓடிடி சந்தையில் ரிலையன்ஸ் அதிவேகமாக வளர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஒரு நிறுவனத்திற்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய தாக்கம், புதிய கண்டுபிடிப்புகள், வணிக வெற்றி ஆகிய அளவுகோல்கள் அடிப்படையாக வைத்து சக்தி வாய்ந்த நிறுவனங்களின் பட்டியலை டைம் பத்திரிகை தயாரித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 20,332 அரசு பள்ளிகளிலும் இணையதள வசதி அமைக்கப்பட்டு வருகின்றன. புத்தகங்கள், கரும்பலகைகள் வாயிலாக நடைபெற்ற கற்றல் கற்பித்தல் நிகழ்வின் ஓர் உச்சமாக உரைகள், படங்கள், ஆடியோ மற்றும் வீடியோ போன்ற பல்வேறு வடிவங்களில் பாடங்களை கொண்டு சேர்ப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் 20,332 அரசு பள்ளிகளிலும் இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. அரசு பள்ளிகளில் 519.73 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8,180 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை அமைத்து வருகிறது. மேலும் 455.32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 22,931 திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் 46,12,742 மாணவ மாணவிகள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் முழுமையாக சென்று சேர்வதை உறுதி செய்ய வாட்ஸ்அப் சேனல் மற்றும் எமிஸ் இணையதளத்தில் மாணவர்களின் செல்போன் எண்களை உறுதி செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் இதுவரை 99,22,000 மாணவர்களின் செல்போன் எண்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. ஹரியானாவின் குருகிராம் அருகே ஆடை உற்பத்தி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சாம்பலாயின. ஹரியானா மாநிலம் குருகிராம் அருகே மானேசர் பகுதியில் ஆடை உற்பத்தி ஆலையில் நேரிட்ட பயங்கர தீ விபத்தின் காட்சிகள்தான் இவை. நான்கு மாடிகள் கொண்ட ஆலையின் தரைத்தளத்தில் நேற்று மாலை 5 மணி அளவில் தீ விபத்து நேரிட்டது. சிறிது நேரத்தில் 4 மாடிகளுக்கும் தீ வேகமாக பரவியது. தகவலறிந்ததும் 25-க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆடை தயாரிக்க பயன்படும் ரசாயனங்கள் முழுவதும் தீப்பிடித்த நிலையில் அந்த ஆலை அமைந்துள்ள செக்டார் 8 பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடியும் தீயை பக்கத்து கட்டடங்களுக்கு பரவாமல் மட்டுமே தடுக்க முடிந்தது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் உயிரிழப்பு இல்லை என்று முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. கைது நடவடிக்கைக்கு ஆளான இவர் செய்த குற்றம் என்ன தெரியுமா? பெண்களை பற்றி யூடியூபில் அவதூறாக பேசியதுதான். துர்கைராஜ் என்பவர் யூடியூபில் சேனல்களை நடத்தி வருகிறார். இவருக்கு 10,000-க்கும் அதிகமான ஃபாலோவர்கள் உள்ள நிலையில் யூடியூபில் எப்படி அதிக பார்வையாளர்களை ஈர்ப்பது என்பது குறித்து புதுச்சேரியைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் துர்கைராஜுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பெண்ணிடம் பேசிய வீடியோக்கள் மற்றும் ஆடியோவை ஆபாசமாக சித்தரித்து துர்கைராஜ் அதையும் யூடியூபில் வீடியோவாக வெளியிட்டார்.
இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் புதுச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சென்னை, மதுரை, திருச்சியிலும் இவர் மீது புகார்கள் குவிந்தன. புகாரின் பேரில் விசாரணையில் இறங்கிய இணைய பிரிவு காவலர்கள் துர்கைராஜன் வீடியோக்களை ஆராய்ந்தபோது அவர் பலரை அவதூறாக பேசியது தெரியவந்தது. மேலும் அவரின் யூடியூப் பதிவு குறித்த ஆவணங்களை ஆராய்ந்தனர். அவர் திருச்சி மற்றும் மதுரையில் தங்கியிருந்ததை கண்டறிந்த காவலர்கள் கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் புதுச்சேரி குற்றவியல் நீதிபதி மோகன் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தனது வார்டில் தூய்மை பணி மேற்கொள்ளாதது குறித்து புகார் கூறிய இளைஞரை எனக்கு ஓட்டு போட்டையா நீ என்று கேட்டபடியே கவுன்சிலரின் கணவர் தாக்கிய காட்சிகளே இவை. மேட்டுப்பாளையம் 23rd வார்டு பகுதியில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளவில்லை என்று கௌதம் என்பவர் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் வார்டு உறுப்பினர் கவிதா தனது கணவர் புருஷோத்தமுடன் சென்று கௌதமை சரமாரியாக திட்டியுள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் கௌதமை பிடித்து புருஷோத்தமன் கீழே தள்ளிவிட்டுள்ளார். இதில் கௌதமிற்கு கழுத்து எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை செங்கல்பட்டு இடையே இயங்கும் 8 புறநகர் ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு வழித்தடத்தில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த மாற்றத்தை செய்துள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னை கடற்கரையில் இருந்து காலை 9:30 புறப்படும் ரயிலும் 10:56 புறப்படும் ரயிலும் சிங்கப்பெருமாள் கோவில் வரை மட்டுமே இயக்கப்படும். இதேபோல சென்னை கடற்கரையில் இருந்து 11:40 புறப்படும் ரயிலும் 12:40 புறப்படும் ரயிலும் மே 31 முதல் ஜூன் 4 வரை சிங்கப்பெருமாள் கோவில் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் செங்கல்பட்டில் இருந்து சென்னை கடற்கரைக்கு நண்பகல் 11:30 புறப்படும் ரயில், மதியம் 1 புறப்படும் ரயிலும், 1:45 புறப்படும் ரயிலும், 3:05 புறப்படும் ரயிலும் சிங்கப்பெருமாள் கோவில் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கோவை KMCH மருத்துவமனை கொலை தொடர்பாக விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாக மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, புலன் விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதில் கண்காணிப்பு கேமராக்கள், அதே போல் சம்பவம் நடந்தப்ப அந்த பகுதியில் இருந்தவங்க அதை பற்றிய தகவல்கள் எல்லாருமே விசாரிச்சுட்டு இருக்கு. கோவை சித்ரா பகுதியில் உள்ள KMCH மருத்துவமனையில் ராஜா என்பவர் திருட முயற்சித்ததாக அவரை மருத்துவமனை ஊழியர்கள் அடித்துக் கொன்றனர். இந்த கொலை வழக்கில் மருத்துவமனை காவலர், நிர்வாகிகள் என்று 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் அந்த மருத்துவமனையில் அரசு சார்ந்த மருத்துவத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென்றும் அந்த மருத்துவமனையை மூட வேண்டுமென்றும் கோவை மாவட்ட சுகாதார பணி மற்றும் குடும்ப நலத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்தில் ரகுநாத் என்பவர் மனு அளித்தார். இந்நிலையில் இதுகுறித்து பேசிய மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன், KMCH மருத்துவமனை விவகாரம் தொடர்பாக CCTV காட்சியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் சம்பவ இடத்தில் யார் யார் இருந்தார்கள் என்று கண்டறியப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார். உடல்நிலையை கருத்தில் கொண்டு தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு டெல்லி நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்க அமலாக்கத்துறை நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பிறகு உச்சநீதிமன்ற நீதிபதியில் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கினர். இடைக்கால ஜாமீன் காலம் முடிவடைந்தவுடன் June 2 அரவிந்த் கெஜ்ரிவால் சரணடைந்து மீண்டும் சிறைக்கு போக வேண்டும். அதே நேரத்தில் தனக்கான இடைக்கால ஜாமீனை மேலும் 7 நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதியில் அவசர வழக்காக விசாரித்து மறுத்திருந்தனர். நிலையில் உடல்நிலை கருத்தில் கொண்டு தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று டெல்லி நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. மேலும் இந்த மனு மீதான விசாரணை June 1 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஹாலிவுட்டில் நீண்டகாலமாக சிங்கிளாக இருந்து வரும் பிரேம்ஜிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
நடிகர், இசையமைப்பாளர், பாடகர் என பன்முகத்தன்மை கொண்டவராக வலம் வரும் பிரேம்ஜி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடித்து வருகிறார். கடந்த ஆங்கில புத்தாண்டன்று இந்த வருடம் தான் திருமணம் செய்து கொள்வதாக தனது எக்ஸ் பக்கத்தில் பிரேம்ஜி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பிரேம்ஜிக்கு June 9 திருமணம் நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான பத்திரிகை ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அதில் மணப்பெண் பெயர் இந்து என குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு வீட்டாரின் சம்மதத்துடன் June 9 திருத்தணி முருகன் கோவிலில் திருமணம் நடக்க உள்ளதாக பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜியோ ஃபைனான்ஸ் செயலியை ரிலையன்ஸின் ஜியோ நிதி நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இன்டர்நெட் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகளை தொடர்ந்து ஜியோ நிறுவனம் நிதித்துறையிலும் கால்தடம் பதித்தது. இதன் அடுத்த கட்டமாக ஜியோ ஃபைனான்ஸ் செயலியை ரிலையன்ஸ் அறிமுகம் செய்திருக்கிறது. டிஜிட்டல் பேங்கிங், நிதி மேலாண்மை போன்ற சேவைகள் இந்த செயலியின் மூலம் வழங்கப்படுகிறது. அது மட்டுமின்றி UPI பரிவர்த்தனைகள், காப்பீட்டு திட்டங்களை பற்றிய அறிவுரைகள், வங்கி கணக்கு தகவல்களையும் ஜியோ ஃபைனான்ஸ் செயலி மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ஜியோ ஃபைனான்ஸ் செயலியில் டிஜிட்டல் வங்கி கணக்கு தொடங்குவதற்கான சிறப்பு அம்சம் இடம்பெற்றுள்ளது. வரும் காலங்களில் ஜியோ ஃபைனான்ஸ் செயலி மூலம் வீட்டுக் கடன்கள், மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக கடன்கள் வழங்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் ஜியோ நிதி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சிட்டிசன் படத்தில் வரும் காணாமல் போன கிராமம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் வசித்து வந்த கடைசி நபரும் உயிரிழந்து விட்டதால் ஆளே இல்லாத ஊராக மாறியுள்ளது. தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் மேல சுக்கராக்குடிக்கு அடுத்து உள்ளது மீனாட்சிபுரம் கிராமம். 2011 இந்த கிராமத்தின் மக்கள் தொகை 1269 இருந்தது. தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி விவசாயம் கொய்த்து போனதால் மக்கள் தங்கள் வீடுகள், விவசாய நிலங்களை அப்படியே விட்டுவிட்டு வெளியூர்களுக்கு பிழைப்பை தேடி வெளியேறிவிட்டனர். இதனால் 13 ஆண்டுகளில் மக்கள் தொகை படிப்படியாக குறைந்தது. முள்காடாக காட்சியளிக்கும் மீனாட்சிபுரத்தில் 75 வயதான கந்தசாமி என்பவர் மட்டுமே பல ஆண்டுகளாக வசித்து வந்தார். அவரும் அண்மையில் உயிரிழந்து விட்டதால் அண்டை கிராம மக்கள் வேதனையடைந்துள்ளனர். திரும்பி கந்தசாமி நாயக்கர்னு ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அந்த ஊரில் அவர் மனைவியோடு இருந்தார். மனைவி இறந்ததுக்கப்புறம் அவர் ஒரு ஆளாக இருந்தார். 2024 இப்போ கடந்த 27-28 அவரும் இறந்து போனார். இப்போ அந்த கிராமம் வந்து ஆள் இல்லாத கிராமமாக இருக்கு. சாலை மின்சார வசதி இருந்தும் விவசாயம் செய்ய முடியாமல் கிராம மக்களே காணாமல் போய்விட்டனர். மக்கள் மனுஷர் யாருமே கிடையாது. தண்ணி, கிராமமாக இருக்குது, ரோடு வசதி எல்லாமே இருக்குது. இப்போ அந்த ஊருக்கு பஸ் வசதி கொடுத்தாங்கன்னா, எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அங்கே போய் இருப்போம். எங்களுக்கு சொந்த வீடுகளும் கிடையாது. நகரமயமாதலின் விளைவாக பலரும் கிராமங்களில் இருந்து வெளியேறி வரும் நிலையில் எதிர்கால சந்ததியினருக்கு கிராமங்கள் எப்படி இருக்கும் என்றே தெரியாமல் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சிவகங்கை மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு கிராமத்தில் நியாய விலைக்கடையில் மண்ணெண்ணெய் பற்றாக்குறையை சமாளிக்க மேற்கொண்ட முயற்சி சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி நியாய விலைக்கடையில் பயனாளிகளுக்கு வெறும் 50 மில்லி லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே வழங்கப்பட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் செயல்படும் நியாய விலைக்கடையில் கொல்லங்குடி, கீரனூர், கண்டனிப்பட்டி, சாத்தப்புலி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 9050 அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இங்கு ஒரு அட்டைதாரருக்கு 2 லிட்டர் வீதம் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த கடைக்கு சரிவர மண்ணெண்ணெய் வழங்கப்படவில்லை எனவும் தற்பொழுது 40 லிட்டர் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இருப்பில் உள்ள மண்ணெண்ணெயை அனைவருக்கும் பிரித்து கொடுக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அனைத்து அட்டைதாரர்களுக்கும் மண்ணெண்ணெய் கிடைக்கும் வகையில் தலா 50 மில்லி லிட்டர் பிரித்து வழங்கப்பட்டது. 2 ரூபாய் பெற்றுக்கொண்டு தலா 50 மில்லி லிட்டர் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. 2 ரூபாய்க்கு கவர்மெண்ட்ல கொடுத்து மண்ணெண்ணெய் வாங்கிருக்கீங்க, எல்லாருக்குமே 2 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் கொடுக்குறாளா? வாக்கு எண்ணிக்கையின் போது அனைத்து சுற்றுகளும் நிறைவடைந்த பிறகே ஒலிபெருக்கி மூலம் வெற்றி பெற்ற வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவுறுத்தியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 4 தேதி எண்ணப்பட உள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை நடத்தினார். காணொலி காட்சி வழியாக நடந்த இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளும் பங்கேற்றனர். அப்போது வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள், அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயிற்சிகள் குறித்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் சாஹூ கேட்டறிந்தார். அதன் பிறகு வாக்குகள் எண்ணிக்கை நிறைவடைந்த பிறகே ஒலிபெருக்கி மூலம் வெற்றி பெற்ற வேட்பாளர் பெயரை அறிவிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். சுற்றுக்கள் நிறைவு பெறுவதற்கு முன்பே அவசரப்பட்டு வெற்றியாளர்களை அறிவிக்க வேண்டாம் என்று சாஹூ அறிவுறுத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பெரும்பாக்கம் சதுப்பு நிலத்தில் ஏற்பட்ட தீ பல மணி நேர போராட்டத்துக்கு பின் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது.
பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் ஒரு பகுதியாக உள்ள பெரும்பாக்கம் சதுப்பு நிலத்தின் நடுவில் நேற்றிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு தீ பரவியதால் சதுப்பு நிலத்தில் இருந்த புற்கள், செடிகள், மரங்கள் தீயில் கருகின. இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்தது. சதுப்பு நிலத்தின் நடுவே தீ விபத்து ஏற்பட்டதால் தீயணைப்பு வாகனங்கள் செல்வதில் சிக்கல் எழுந்தது. இதனால் தீயை கட்டுப்படுத்துவதில் சுணக்கம் ஏற்பட்டது. மேடவாக்கம், துறைப்பாக்கம், தாம்பரம், வேளச்சேரி, மதுரவாயில் ஆகிய பகுதிகளிலிருந்து சுமார் 6 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு இரவு முழுவதும் போராடி தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. அதிகாலை சுமார் 4 மணி அளவில் மீண்டும் லேசாக தீ பரவிய நிலையில் மேடவாக்கம் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். பணமில்லா சிகிச்சைக்கான அனுமதியை நோயாளிகளுக்கு ஒரு மணி நேரத்துக்குள் வழங்க வேண்டும் என்று மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்களுக்கு இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அனைத்து வயதினருக்கும் அவர்களின் உடல் பாதிப்பு மற்றும் சிகிச்சைக்கான கட்டண வரம்பு, வசதிக்கேற்ற மருத்துவமனையை தேர்வு செய்யவும் அல்லது கூடுதல் பலன்களை அளிக்கும் பன்முக காப்பீடு திட்டங்களை தேர்வு செய்யவும் காப்பீடு நிறுவனங்கள் பயனாளிகளுக்கு உரிய வாய்ப்பை வழங்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு காப்பீட்டு ஆவணத்துடன் வாடிக்கையாளர் தகவல் கையேடு வழங்கப்பட வேண்டும் என்றும், அதில் எளிமையான சுற்றொடர்களில் காப்பீட்டின் வகை, காப்பீடு தொகை, எந்தெந்த சிகிச்சையை மேற்கொள்ள முடியும் என்ற விவரம், தவிர்க்கப்பட்ட சிகிச்சை மற்றும் மருத்துவமனைகளின் விவரம், குறிப்பிட்ட சிகிச்சைகளுக்கான காத்திருப்பு காலம் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவ காப்பீடு பலன்களை பெறுவதற்கு தேவையான ஆவணங்களை காப்பீடுதாரர் சமர்ப்பிக்க தேவையில்லை என்றும், மாறாக காப்பீடு நிறுவனங்களே சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளிலிருந்து தேவையான ஆவணங்களை சேகரிக்க வேண்டுமெனவும் இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ரகசியங்களை மறைக்க நடிகைக்கு பணம் கொடுத்த புகாரில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தன்னை பற்றிய ரகசியங்களை மறைப்பதற்காக நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016 ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது தம்மை பற்றிய ரகசியங்களை மறைப்பதற்காக நடிகை ஒருவருக்கு டிரம்ப் இந்திய மதிப்பில் சுமார் 109 கோடி ரூபாய் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக டொனால்டு டிரம்ப் 34 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கினார். இந்த வழக்கை நியூயார்க் நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றவாளி என நியூயார்க் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்க வரலாற்றில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட முதல் முன்னாள் அதிபர் டிரம்ப் என கருதப்படுகிறது. இந்த வழக்கில் ஜூலை 11 தேதி தண்டனை வழங்கப்படும் என்றும், ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் டிரம்பிற்கு அதிகபட்சமாக 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்த தீர்ப்பை எதிர்த்து டிரம்ப் மேல்முறையீடு செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், திமுக அரசின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தலைவிரித்தாடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சட்டத்தை காக்கக்கூடிய காவலர்களின் கைகளை விட சட்டவிரோதிகளின் கைகளே ஓங்கியிருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் என நாள்தோறும் குற்ற சம்பவங்கள் குறித்த செய்திகள் வந்த வண்ணம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு மட்டுமல்லாமல் காவல்துறைக்கும் பாதுகாப்பற்ற நிலை தமிழ்நாட்டில் நிலவுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் இனிமேலாவது காவல்துறைக்கு முழு சுதந்திரம் அளித்து சமூக விரோதிகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். காந்தியடிகளை சிறுமைப்படுத்தும் பிரதமர் மோடியை இந்திய நாட்டு மக்கள் என்றைக்குமே மன்னிக்க மாட்டார்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ்தலத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், உலக நாடுகளில் இந்தியா என்று சொன்னாலே மகாத்மா காந்தியின் நினைவுதான் அனைவருக்கும் வரும் எனவும், மகாத்மா கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் RSS இந்து மகாசபை சித்தாந்தம் அடங்கியிருப்பதை எவரும் மறுக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். 2008 ஆண்டு மாலேகான் குண்டுவெடிப்பில் 12 பேர் படுகொலைக்கு காரணமான பிரக்யா சிங் தாகூர் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கியவர் மோடி என செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். மகாத்மா காந்தியின் புகழ் RSS பாஜக வகுப்புவாத சக்திகளின் வரம்பு எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது எனவும், தேசத்தந்தை என்று இந்திய மக்கள் மட்டுமல்லாமல் உலக மக்களாலும் போற்றி பாராட்டப்பட்டவர் எனவும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய புகழுக்கு உரியவரான காந்தியடிகளைத்தான் அட்டன்பரோ சினிமாவாக எடுக்க வேண்டும் என்று நினைத்தாரே ஒழிய, அவர் சினிமாவாக எடுத்ததால் தான் காந்தியடிகள் அறியப்பட்டார் என்பது நரேந்திர மோடியின் நீண்டகால அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடாகும் என விமர்சித்துள்ளார். காந்தியடிகளை சிறுமைப்படுத்துகிற பிரதமர் மோடிக்கு அதற்கான தண்டனையை வருகிற நாடாளுமன்ற தேர்தல் முடிவின் மூலம் மக்கள் வழங்கப் போவது உறுதி என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.
சென்னை மாநகராட்சி பூங்காவில் சிறுமியை நாய் கடித்த விவகாரம் அடங்குவதற்குள் அம்பத்தூரில் 2 வயது குழந்தையின் கன்னத்தை திருநாய் கடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை சென்னை பாடி வட்டவடிவ நகரில் வசித்து வரும் தங்கபாண்டியன் பிரதீபா தம்பதியின் 2 வயது குழந்தை யாஸ்மிகா வீட்டின் தரைதள பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 2 திருநாய்களில் ஒன்று குழந்தை யாஸ்மிகாவை துரத்தி துரத்தி கடித்தது. இதில் குழந்தையின் கன்னத்தில் உள்ள சதை வெளியே தொங்கிய நிலையில் ரத்தம் சொட்ட சொட்ட தனியார் மருத்துவமனையில் அவரது பெற்றோர் அழைத்துச் சென்றனர். 60,000 ரூபாய் செலவு செய்து யாஸ்மிகாவுக்கு தோல் மற்றும் அறுவை சிகிச்சை செய்ததாக அவரது பெற்றோர் தெரிவித்தனர். சிகிச்சை முடிவடைந்த நிலையில் குழந்தை யாஸ்மிகா தற்போது வீடு திரும்பியுள்ளார். ரொம்ப டீப் ஆயிருச்சு, ரொம்ப குழந்தை கண்ணப்புலாம் செதஞ்சிருச்சு, டாக் அடிச்சதுனால நீங்க வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால உடனே நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டோம். பாப்பா வந்து 2 நாள் அப்சர்வேஷன்ல வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. நாய்கள் தொல்லை குறித்து தகவல் தெரிவித்தும் மாநகராட்சி அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். டெல்லி அடுத்த நொய்டாவில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏசி வெடித்த சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. வட இந்தியாவில் வெயில் வாட்டி வதைத்து வரக்கூடிய நிலையில் டெல்லி அடுத்த நொய்டாவில் ஏசி வெடித்ததில் அடுக்குமாடி குடியிருப்பு தீப்பற்றியது. செக்டார் 100 லோட்டஸ் பவுல்வர்டு சொசைட்டி அமைந்துள்ளது. இங்குள்ள வானுயிர கட்டிடத்தின் 10வது மாடியில் வீடு ஒன்றில் காலி திடீர் என்று கரும்புகை வெளிவர தொடங்கியது. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக வீடுகளை விட்டு வெளியேறி தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதற்குள் தீ மளமளவென்று பரவி அந்த அறை முழுவதும் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. பத்து தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்த நிலையில் கட்டிடத்திற்குள் இருந்த தீயணைப்பு சாதனங்களை கொண்டு பொதுமக்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக ஏசி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கும் நிலையில் குடியிருப்பு வாசிகள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டனர். டெல்லியில் வெயில் வாட்டி வதைத்து வரக்கூடிய நிலையில் இதுவரை இல்லாத வகையில் 180 மேற்பட்ட தீ விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.